வீட்டுக்குள்ள வர்றேன்.
காரை நிறுத்திட்டு நான் மேல ஓடி வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு வந்தேன். எங்க அம்மா முதல்ல சொன்னாங்க, சுமார் ஃப்ரிட்ஜில் பால் இல்லை, முதல்ல போய் பால் வாங்கிட்டு வா. அம்மா நான் ஒரு நல்ல சேர்ந்து சொல்ல வந்தேன், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஃப்ரிட்ஜில் பால் இல்லை போய் பாலை வாங்கிட்டு வா. ஒன்று நான் காரை எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அந்த பாலை வச்ச ஒன்று காபி போடு. நான் காபி போட்டு அம்மா நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், பார் நைட் என்ன வேலை அதெல்லாம் பாரு. நான் எரிச்சலா இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என் கம்பெனியில் நான் எவ்வளோ பெரிய போஸ்டில் வந்திருக்கிறேங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வந்தா நீ காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறியம்மா. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ கம்பெனியில் எவ்வளோ பெரிய போஸ்டில் வேணால் இரு, எனக்கு கவலை இல்லை, ஆனால் வீட்டில் நீ என்னோட மக, நீ ஒரு குழந்தைக்கு அம்மா, உன் கடமையிலேருந்து நீ தவற முடியாது. நீ எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன்னு காரணத்தை காட்டியும் உனக்குரிய கடமைகள்லேருந்து நீ தவற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோ, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இது கஷ்டமான விஷயம், ஆண்களுக்கு அவ்வளவு சிரமம் கிடையாது. இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெளியூரில் வேலை கிடைச்சா ஆம்பளை வெளியூர் போயிடுவான், குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் பெண் உட்காந்துருப்பா, படிக்க வைப்பா, அவள் தான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த ஆம்பளை வெளியூர்லேருந்து பணத்தை மட்டும் அனுப்புவான், துபாய்க்கு போவான், அனுப்புவான், வெளிநாட்டுக்கு போவான், பணம் அனுப்புவான். இந்த குழந்தையோட அந்த அம்மா தான் போராடி ஆகணும். இப்போ நான் பெண்களுக்கு ரெண்டு விஷயத்தை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன கல்வி என்ன ஏது எடுத்து முயற்சி பண்ணாலும் எந்த ரெண்டு இடத்துல சிக்கலுக்கு உள்ளாவீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் அப்பா சொல்கிற முதல் வார்த்தை, இது மாதிரி நல்ல மாப்பிள்ளை இனிமேல் கிடைக்க மாட்டான், கல்யாணத்தை முடிச்சிடும், இல்லை டிகிரி முடிக்கட்டும், இது வரைக்கும் படித்து முடிக்கட்டும், அவன் இன்ஜினியரிங் முடிக்கட்டும், மெடிக்கல், அதெல்லாம் அப்புறம், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான், கல்யாணத்தை முடிச்சிடணும். அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, ஆமாம் அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் தென்னா உங்களை மாதிரி தான் யாராவது கிடைப்பானே ஒழிய நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், அதனால பரவாயில்ல முடிச்சுடலாம் அப்படின்னு. இப்போ பெண்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன உங்களுடைய லைஃப் கேரியர், அதாவது வாழ்க்கை முன்னேற்றம் என்பதை பற்றி நீங்கள் என்ன திட்டமிட்டாலும் நீங்கள் பெண் அப்படிங்கிற போது ஒரு எல்லை உங்களை வந்து நசுக்கும். என்ன தெரியுமா, நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறீங்களா இல்லையா, இந்த கொஸ்டின் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு ஆணையை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா 40 வயசு வரைக்கும் இருந்தா கூட அதை யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனா பெண்ணுக்கு இன்னும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கல, 100 கேள்வி கேட்பாங்க, அவ ஏன் வாழா வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. சோ நீங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், என்னன்னு கேட்டா என் லைஃப் கேரியர் தான் எனக்கு முக்கியமா, இல்லாட்டி என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது முக்கியமா, இது ரெண்டையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது இட்ஸ் எ வெரி பிக் க்வெஸ்சன். அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். எனக்கு கூட சொன்னாங்க, பட்டிமண்டபம் ஒன்று இருக்கு, நீங்க இருந்ததை கேளுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சிக்கல், நான் 7 மணிக்கு புறப்படணும் அப்படிங்கிறத என்ன கேட்ட உடனே சொல்லியிருந்தேன், நான் 7 மணிக்கு புறப்பட்டு 9 மணிக்குள்ள சென்னை போகணும், எனக்கு 9:30 மணிக்கு நான் ஒருத்தர் அங்கே மீட் பண்ணணும், என்னுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாளைக்கு காலையில் நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டுக்கு போகணும், இந்த என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். லைட் நான் பட்டிமண்டபம் கேட்டுகிட்டே போயிருப்பேன், இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணால் அவங்க பட்டிமண்டபத்துக்கு கஷ்டமாக போயிடும், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என்னதான் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே போனாலும் இந்த முதல் லிமிட்டேஷன் இது ஒன்று வரும், மேரேஜ் அப்படிங்கிற லிமிட்டேஷன். நம்பர் 2, அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டீங்க, நல்ல போஸ்ட்ல உட்கார்ந்துட்டீங்க, பிரமாதமான ஒரு ஆபீஸ்ல நல்ல ஒரு போஸ்ட்ல கேரியர் பிரமாதமாய் உட்கார்ந்துட்டீங்க, செகண்ட் ஜோல்ட் எப்ப வரும், கன்சீவ் ஆயிட்டீங்க. நீங்க கன்சீவ் ஆகுற போது ஒரு 3 மந்த்ஸ் இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல லீவு கொடுக்குறாங்க, முன்னெல்லாம் இது பெரிய கஷ்டம். அதுல சில சமயத்துல அந்த குழந்தைக்காக கூடுதலா வீட்டுல இருக்க வேண்டி வரும், அப்ப என்ன ஆகும் தெரியுமா, நல்ல கவனிங்க, ஒரு ஆம்பளையும் ஒரு பெண்ணும் ஒரே நாள்ல ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு பெண் தன்னுடைய வீட்டு வேலையை எடுத்துக் கொள்ளுகிற போது அந்த ஆம்பளை மட்டும் டக்கு டக்குன்னு மேல போய் இவளை விட ஹையர் போஸ்ட்ல மேல போய் உட்காந்துருவான். இதை பெண்களால ஜீரணிக்க முடியாது, நான் அவனும் ஒன்னாதான ஜாயின் பண்ணும், அவன் மட்டும் மேல போய் உட்காந்துட்டானே, அவன் மட்டும் மேல போய் உட்காந்துட்டானே. இப்ப நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு வரல, பட் பி ப்ரிப்பேர், இந்த விஷயங்கள் வாழ்க்கையில வரும், அப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை, என்னுடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கறது இம்பார்ட்டண்டா, ஆபீஸ் ஜிஎம் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற என்னுடைய ப்ரொஃபஷனல் கேரியர் இம்பார்ட்டண்டா, அதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. நான் ஒன்னும் அதுக்கு பத்தி கருத்து சொல்ல விரும்பல, எது அப்படிங்கறத முடிவு பண்ணீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்க ப்ரொஃபஷனல் கேரியரை டிசைட் பண்ற போது ஃபேமிலி ஹார்மனி அப்படிங்கறத இழக்க வேண்டி வரும். ஃபேமிலி ஹார்மனிங்கிறத மெயின்டைன் பண்றதா இருந்தா நம்முடைய ப்ரமோஷன்ஸ் மேல போறது அப்படிங்கறத இழக்க வேண்டி வரும்.
சில சமயத்துல இந்த இழப்பு தவிர்க்க முடியாதது அப்படிங்கறத உள்வாங்கிக்கணும். நான் யோசனை சொல்ல மாட்டேன், நான் பிரச்சனையை மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன், பெண்கள் அதை பத்தி யோசிக்கணும். இப்போ ஒரே பிரச்சனைய பெண்களுடைய திறமையில எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது நடந்த சம்பவம், ஒரு ஆண் தன் ஆபீஸ்ல தன்னோட இருக்கிற ஒரு பெண்ணுகிட்ட சொல்றான், என் ஒய்ஃப் கிட்ட போய் நீ கேளு, என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் ஒய்ஃப் கிட்ட போய் கேளு அப்படின்னு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்காங்க. இவங்கிட்ட சொல்றான், என் ஒய்ஃப் கிட்ட கேளு, என் ஒய்ஃபுக்கு என் மேல அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பிரியம், அவ எதையுமே மீற மாட்டா, நீ போய் கேளு, நான் அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு போய் கேளு, நீ கேட்டுட்டு அங்கேயிருந்து எனக்கு போன் அடி அப்படிங்கிறான். இத இவன் வீட்டுக்கு வந்துட்டா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அதிகம் உலகம் தெரியாதவ, அவகிட்ட வந்து கேட்கிறா, எல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை சொல்றா. அவளுக்கு கண்டு கலங்குது, அழுகையா வருது, கோபம் வருது. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ற, நீ ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறதன்னு சொல்லி வீட்டுல வந்து உட்கார்ந்ததால காப்பி கீப்பி எல்லாம் கொடுத்தேன், இதுக்கப்புறம் இங்க நிக்காது, என் முன்னாடி நிக்காது, இடத்த காலி பண்ணிட்டு போ, உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, நீ ஏஞ்சு போ அப்படின்னா இது வரைக்கும் கூட தப்பு இல்லை. அவளை போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வினாடி யோசிச்சா, நான் எவ்வளவு நேசிச்சேன் என் கணவனை, எப்படி இப்படி எனக்கு துரோகம் பண்றதுக்கு அவனுக்கு மனசு வந்தது, இனிமே அந்த ஆள் மூஞ்சிலையும் நான் முழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு, உனக்கு எனக்கு உள்ள உறவு முடிஞ்சது, இனிமே நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு போய் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இது ஒரு இன்சிடென்ட், நான் என்ன சொல்றது, நடந்த ஒரு இன்சிடென்ட், இதை அப்படியே சைட்ல வச்சுக்கோங்க. இவளை வெளியே போய் சொல்லிட்டா, அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான், புருஷனை திட்டிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு ஃபேமிலி சொல்றான்னு அப்போ உன் தங்கச்சிக்கு எதுக்கு வேற இடத்துல பாக்கறான், எனக்கே கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னா. இப்படி அரங்கிட்டான் அந்த பொண்ணு, ஒன்னும் சொல்லல, ஓ அப்படியா, நான் அப்பாட்ட கேட்கறேன், நான் அப்பாட்ட கேட்கறேன் அப்படின்னா. என்ன, இவன் தங்கச்சி கிட்ட வழியுறான், தங்கச்சி இவங்கிட்டையும் வழியுறான், இல்லாட்டி இந்த பேச்சு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மனசுல வச்சுக்கங்க, உலகத்தை இவன் சொன்ன, நான் அப்பா கிட்ட பேசுறேன், வாங்க நீங்க இப்ப சாப்பிடுங்க அப்படின்னா, புருஷனோட சாப்பாடு போட்ட, ஒரு 15 நாள் கழிச்சு சொன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வர்றேன், நீங்க ஒரு 4-5 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டான். அப்பா விட்டு போயிட்டு சார் ஒரு வாரத்துல அங்கேருந்து திரும்பி வந்தான். வந்த உடனே இவனுக்கு ஒரு லெட்டர் கையில கொடுத்தான், ஒரு ஒரு அழகான லெட்டர். என்னன்னு கேட்டான், நீ பிரிச்சு படி அப்படின்னா. அவ தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன், அவ தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் அச்சடிச்சு அதை எடுத்துட்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறார். கொடுத்துட்டு சொல்றா, படி. அவ என்ன பண்ணிருக்கா, நம்ம ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்ல மீறான்னு தெரிஞ்ச உடனே நேரா அப்பா வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு பார்க்க வேண்டிய மாப்பிளைய பார்த்து அதை நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி இன்விடேஷனை எடுத்துட்டு வந்து புருஷன் கையில கொடுத்து மரியாதையா புருஷனா இருந்துட்டான். எப்படி மரியாதையா புருஷனா இரு அப்படின்ட்டா. அந்த பொண்ணுக்கு வேற மேரேஜ கரெக்டா செட்டில் பண்ணிட்டா. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரே ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் எல்ல மீறான், ஒருத்தி சூசைட் பண்ணிட்டா, ஹஸ்பண்ட் எல்ல மீறான், தங்கச்சிக்கு கல்யாணம் செட்டில் பண்ணி ஏ மரியாதையா இரியா அப்படின்னு ஹஸ்பண்ட கரெக்டா ஃப்ரேமுக்குள்ள திரும்ப கொண்டு வர. இன்னைக்கு பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அழுவதும் மூக்கை துடைப்பதும் பயனற்ற வேலை, அறிவோடு பிரச்சனைகளை சமாளித்தால் மட்டும்தான் இன்றைய பெண்களால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். சும்மா உட்கார்ந்து இந்த சீரியலை பார்த்துட்டு மூக்க சிந்திக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் எமோஷனலா அழுதா குப்பை கொட்டதான் நம்ம லாயக்கா இருக்க முடியுமே ஒழிய, அறிவோடு பிரச்சனைகளை சந்தித்தால் மட்டும்தான் பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த உலகத்தில் அடைய முடியும். இந்த திங்கிங் வரணும். ஒரே ப்ராப்ளம், ஒரு பொம்பளை எப்படி ஹேண்டில் பண்றா, இன்னொரு பெண் எப்படி ஹேண்டில் பண்றா, இது நீங்க மனசுல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேற்றம் என்று வருகிற போது ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதுல என்ன சிக்கல் இருக்கு, எதை லூஸ் பண்ண வேண்டி இருக்கும்,
இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லிடுறேன், என்னதான் லைஃப் கேரியர்னு போய் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கம்பெனின்னு உட்கார்ந்தா கூட நமக்குன்னு கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தையோ அம்மானு கூப்பிடறதுக்கு ஒரு குழந்தையோ சரியா வீட்டுக்குள்ள இல்லைன்னா எவ்வளவு காலம் சந்தோஷமா இருந்துட முடியும்? எனக்கு ஒரு கேஸ் வந்தது, ஒரு பையன், அப்பாவும் டாக்டர் அம்மாவும் டாக்டர், பெரிய நர்சிங் ஹோம் இருக்கு மெட்ராஸ்ல, பிள்ளைய கூட்டிட்டு வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வச்சிருக்கிறாங்க, அவன் படிக்கல ஒழுங்கா, வெறும் எல்லா மார்க்கும் ஃபெயிலா வாங்குறான். சார் நல்லா படிக்கிறவன் சார், மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண உடனே இப்படி மக்கர் பண்ணுறான் என்னன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நான் அப்பா அம்மா வெளியே போய் சொல்லிட்டு அந்த பையனோட பேசினேன். அவன் சொன்னான், நான் வேணும்னு தான் சார் ஃபெயில் ஆகுறேன்னு. இல்லைடா வேணும்னு ஃபெயில் ஆகுறியா? ஏன் நான் மெடிக்கல் படிக்க விரும்பலேன்னு சொன்னேன், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கேட்கல, இவங்க பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கிறாங்களாம், அதுக்கு நான் தான் டாக்டராக வரணுமா, அதனால என்னை கொண்டாந்து மெடிக்கலில் போட்டாங்கோ, நான் சரியாக படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. நான் திரும்ப அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்ன படிக்க விரும்புறானா விட்டுட்டு போங்களேன் எதுக்காக அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய நர்சிங் ஹோம் கட்டிட்டோம், நாளைக்கு அதை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஆள் வேண்டாமா? அப்போ இவன் பாருங்க இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிறான், இவன் அப்படி போனான்னா அல்லது ஒரு ஒப்பந்தத்துக்கு அவனை சொல்ல சொல்லுங்க, ஒரு ஒப்பந்தம் என்ன, நாளைக்கு வர்ற மருமக, அதாவது இப்போ கொண்டாட்டி எனக்கு வர்ற மருமக, அவளான டாக்டரா இருக்கணும், அப்பதான் நர்சிங் ஹோம் பார்த்துக்க முடியும், அப்ப அவளான டாக்டரா இருக்கணும் அப்படின்னு இவனை சொல்ல சொல்லுவோம். அவன் ஒரு கேள்வி கேட்டான், சார் அந்த பையன் நீங்க தெரிஞ்சுக்கணும் லைஃப்ல எவ்வளவு கஷ்டம். அந்த பையன் அவங்க அம்மா பார்த்து கேட்டான், ஏன் அவனு பிச்சை சோறு திங்கணும்னு உனக்கு ஆசையான்னு கேட்டான். எப்படி எப்படி, ஏன் அவனு பிச்சை சோறு திங்கணும்னு உனக்கு ஆசையா? நீ ஊர்ல பெரிய டாக்டரா இருக்கலாமா, உனக்கு பெரிய ரசிகர்கள் இந்த உலகத்திலே, நீ தான் கடவுள்னு சொல்லலாமா? ஒரு நாள் நீ எனக்கு சாப்பாடு உருட்டி போட்டிருக்கிறியா? எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக மடியில போட்டு எனக்கு கொஞ்சி இருக்கிறியா? நீ ஊர் பெரிய டாக்டர் தான், பெரிய நர்சிங் ஹோம் கட்டிட்ட, நீ என்னைக்கு எனக்கு அம்மாவா இருந்திருக்கிறேன்னு கேட்கறான். அந்த அம்மா அழுகுறாங்க. இப்போ சீரியஸ் க்வெஸ்சன், எமோஷனலான ஒரு பகுதி இருக்கு லைஃப்ல, ரேஷனலான ஒரு பகுதி இருக்கு, இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது நம்ம லைஃப்ல. எமோஷனையும் பேலன்ஸ் பண்ணணும், ரேஷனலா முன்னுக்கு வர வேண்டிய இடத்துலையும் முன்னுக்கு வரணும், அதுக்கு கூடுதலான ஒரு சக்தி இருக்கணும், அதான் பெண்ணுக்கு தேவையான சக்தி. சரியான அம்மாவாகவும் ரோல் பிளே பண்ணணும், மிகச்சரியான ஒரு ப்ரொஃபஷனல் மனிதராகவும் நம்ம ஒரு ரோல் பிளே பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், முன்பு இருந்ததை விட பெண்களுக்கு கூடுதல் கல்வி, கூடுதல் அறிவு, கூடுதல் திறமை, கூடுதல் ஆற்றல், இவற்றை பெற்றால் மட்டும்தான் எமோஷனலி ஒரு சக்சஸ்ஃபுல் மதர், ரேஷனலி எ சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் ப்ரொஃபஷன், ரெண்டையும் சேர்த்து இந்த உலகத்தில் அடைய முடியும். தட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோப், ரொம்ப கஷ்டம். எம் எஸ் சுப்பலட்சுமி அவ்வளோ பெரிய மனுஷியாக ஆனாங்க, சதாசிவம் என்ன சொல்றாலும் அப்படியே கேட்பாங்க. எல்லாரும் கேட்டாங்க ஒரு எல்லையில் போய், சதாசிவம் உங்களை அடிமையாக வச்சிருக்கிறாருங்கிறாங்களே, உங்களை அடிமையாக வச்சு கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்றாங்களே, அவர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்றாங்களே. அந்தம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும், நான் மூணாம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன், எனக்கு சங்கீதம் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது, ஆனால் மாமாவுக்கு எல்லாமே தெரியும், என்னை எப்படி வச்சா மேலே கொண்டு போக முடியும்னு தெரியும், அதனால அவர் என்ன பண்ணுறாரோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு, நான் ஒத்துநுட்டேன், அவர் பண்ணுறது இம்சியாக கூட இருக்கலாம், நான் ஒத்துநுட்டேன்னு. கொஞ்சம் கஷ்டமான விஷயம், சில சமயத்தில் சில விஷயங்களுக்கு நம்ம ஒத்துக்கிட்டா தான், சில கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டா தான் சில இடங்களை வாழ்க்கையில் அடைய முடியும். ஸோ ஒரு சின்ன ஐ ஓப்பனர், அதுக்காக நான் அவளை பேசினேன், உங்களுக்கு திறமையும் வேணும் வெற்றியும் வேணும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இப்ப எனக்கு விடைக்கு சொல்ல முடியாது, வீட்டில் போய் யோசிங்க, உங்களையும் என்னை விட நேச்சர் என்பது புத்திசாலி, இயற்கை புத்திசாலி. அது ஏன் பசுவை படைச்சது, அது ஏன் காலமாட்டை படைச்சது, காலமாட்டால வயக்காட்டை போய் உழ முடியும், ஒரு லிட்டர் பால் கறக்க முடியுமா, பசுமாட்டால 10 லிட்டர் பால் கொடுக்க முடியும். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, ஒன்னு வழியிலேருந்து பசுமாட்டை நீங்க பூட்டி நீங்க உழ ஆரம்பிச்சீங்கன்னா முடியாட்டு கூட உழ ஆரம்பிக்கும், ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, அது வெயில்ல போய் உழ ஆரம்பிச்சதுன்னா 10 லிட்டர் கறக்காது, 5 லிட்டர் கறக்கும், 5 லிட்டர் கறக்காது, 3 லிட்டர் கறக்கும், 3 லிட்டர் கறக்காது, கறக்கறத நிறுத்திடும். நீங்க இயற்கையை புரிஞ்சுக்கணும், பசு ஒரு பர்பஸுக்கு படைக்கப்பட்டிருக்கு, காளை ஒரு பர்பஸுக்கு படைக்கப்பட்டிருக்கு, நேச்சரை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா பசுவை எப்படி பயன்படுத்திக்கணும், காளையை எப்படி பயன்படுத்திக்கணும்னு இயற்கையில ஒரு ஒழுங்கு கொடுத்துருக்குது. நீங்க என்னதான் இந்த உலகத்துல முயன்றாலும் நம்ம இயற்கையை எதிர்த்து ஜெயிக்க முடியாது.
சோ இது எல்லாத்தையும் உள்வாங்குங்க. இயற்கையோட எப்படி ஒன்றி போலாம்னு பாருங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் மதரா எப்படி இருக்கிறது, சக்சஸ்ஃபுல் ஒய்ஃபா எப்படி இருக்கிறது, சக்சஸ்ஃபுல்லா எத்தனை ஃபேமிலி ரோல் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருக்கு, அதையும் பண்ணணும். அதே சமயத்தில் கல்வி, அறிவு, திறமை, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் மேலேயும் வரணும். இதுக்கு கூடுதலான திறமை வேணும், கூடுதலான பொறுமை வேணும், கூடுதலான அறிவும் ஆற்றலும் வேணும். உண்மையிலேயே இந்த பள்ளிக்கூடத்தை நான் பாராட்டுறேன். வெறும் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு விழாவை ஒரு கேலாவாக நடத்துறதை தவிரவும், அந்த தாய்மார்களை அழைத்துட்டு வந்து விமன்ஸ் டேயை நடத்தி அவங்களுக்காக இவ்வளோ அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பதை குறித்து அவர்களை பாராட்டுகிறேன். நான் இந்த பேச்சாளர் பேச்செல்லாம் கேட்டுட்டு புறப்பட்டிருக்கணும். என்னுடைய அந்த கால சிக்கல் காரணமாக நான் அவங்க பேச்சை கேட்காம புறப்படுறேன். தயவுசெய்து என்னை மன்னிக்கணும். உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயாக்கா. மறுமுறை ஒரு பலமான கைத்தட்டல். நமக்காக வந்து அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கியிருக்காரு. இன்னொரு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் மட்டும், ஐயா கையால் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவ் சமூக ஆர்வலர் வந்து ஒரு அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ டாக்டர் ஆதரை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்காக நிறைய சேவை பண்ணக்கூடிய உங்களுடைய பலத்த கனவுகளுடன் டாக்டர் ஆதரை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய ஐயா கையால் அவங்க வந்து அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. கை குலுக்குறீங்க, வேண்டாம் இந்த கை குலுக்கிற அந்நிய கலாச்சாரம் வேண்டாம்,
நம்முடைய கலாச்சாரம் தான் பெஸ்ட். இப்படி பண்ணுங்க, எல்லா சின்ன குழந்தைல இருந்து சொல்லி கொடுங்க வணக்கம் வைரஸ் பத்தி. சோ மக்களே பீதி அடைய வேண்டாம், அதுதான் வந்து உண்மையா அவங்க சொல்ல வந்தது விஷயம். அண்ட் நீங்க எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அண்ட் எப்படி ஸ்னீஸ் பண்ணணும் சொன்னாங்க, ரொம்ப நன்றி. சோ ஓவர் டு தி நெக்ஸ்ட் அஜெண்டா. எஸ் நம்ம வந்து அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி சாதனையாளர் விருது வாங்கணும், ஆனர் வாக் பண்ணணும். சோ அவங்களுக்காக மியூசிக் பிளீஸ். கீதா அம்மா அவர்களும் மியூசிக், லெட்ஸ் ஹேவ் மியூசிக் பிளீஸ். சோ ராதிகா அம்மா அவர்கள் முதல்ல அவர்கள் அவருடைய நடத்திருப்பல் மாட்டாரு என்ன ஆக போறாரு தெரியல. வெல்கம் சார். சார் லைஃப் இன்சூரன்ஸ்